சொந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/1/2024 மார்கழி 25 புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு காணப்படும். புதிய அறிமுகத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். தெரியாதென்றால் தெரியாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்வது நன்மை தரும். கோபப்படுவது ஆவேசப்படுவதை மட்டும் அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் கூட வேண்டாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சந்திராஷ்டிரம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ வியாபாரத்துக்கோ படிப்புக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை என்றாலும் அரசியல் துறையில் இருப்பவர்கள், தனிப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலோ மேலதிகாரிகள் விஷயத்திலோ உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலோ சில குழப்பங்கள் காணப்படுவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழப்பங்கள் தேவையில்லாத, இது எதற்காக வந்தது என்று மனசஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் உடன் விசேஷத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மை. வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் அனுகூலம். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் ஒன்று தீரும். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த சங்கடத்தை தீர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். தொழில் நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். கடல் கடந்த தொழில் உத்தியோகத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். புதிய முயற்சிகள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். பெரிய பதவிக்கு வருவதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த சிம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவினர்கள் விஷயத்தில் கவனம், பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று பருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சியில் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அரசு துறையில் இருப்பவர்கள் பேர் புகழுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இடது காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்கார். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிப்பட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தொழில் சார்ந்த நல்ல விஷயங்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். தனிப்பட்ட தொழில், உத்தியோகம், வியாபாரம், அரசியல்வாதிகளுக்கு அதிகமாக கவனிக்குடன் இருக்கக்கூடிய நாள்.
சிறிய ஆவேசப்படுவது கூட ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது புத்திசாலித்தனம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தந்தாலும் உத்தியோகத்தில் சிறிது அடக்கம் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கடனமைப்பு ஏற்பட்டாலும் செலவுகளுக்கு பங்கம் இருக்காது. புதிய கடனமைப்பு சிலருக்கு ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் போன்ற விஷயத்தில் அந்த பாதிப்பு நிவர்த்தி. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். தொழில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று காணப்படக்கூடிய நாள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மனதில் தெம்பியும் சந்தோஷத்தையும் தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாத நிலைமை படிப்படியாக மாறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.